friends, welcome back. இன்னைக்கு நம்ம healthy meals தமிழ்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான மீன் குழம்புங்க. ஐல மீன் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வெரைட்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிக்க போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதே போல இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மேக்ஸிமம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களும் உங்க வீட்டுல இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்டை மறக்காம நம்ம வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுங்க. அதே போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தாலும் இல்ல நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறதா இருந்தாலும் பிளீஸ் கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம சூப்பரான ஐல மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க. மீன் குழம்பு செய்யறது நான் இன்னைக்கு மண்கடாயிலுங்க. மண்கடாயை நான் ஸ்டவ்ல வச்சு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேங்க. எண்ணெய் லைட்டா சூடாகி வந்த பிறகு 10-15 நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து தோலெலாம் உரித்து க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா இதே போல் வதங்கி வரணுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க நம்ம வதக்கிக்கணும். நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு அதை கடாயிலிருந்து மாற்றிடலாம். பாருங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். ரொம்ப உடஞ்சி வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது ரெண்டுமே ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக இஞ்சி இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி போட்டுருக்கேங்க. அதே போல் பூண்டும் ஒரு 5-6 பூண்டு எடுத்து இதே போல் குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் மிடிலில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கினாலே போதுங்க. பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதெல்லாம் போட்ட பிறகு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதே போல் வதக்கிக்கலாங்க. அதே சமயம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வதக்கிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம போட்டிருக்கிற மசாலாவில் சட்டுன்னு கரிஞ்சு போயிடும். மசாலாவில் நல்லா பச்சை ஸ்மெல் போக வதக்கின பிறகு இப்போ இதில் புளி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நான் இங்கே நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி தாங்க நான் ஊற்றியிருக்கேன். இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம் தக்காளி, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தாங்க ஊற்றியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நான் இது வரைக்கும் இதில் உப்பு சேர்த்திக்கலைங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பு சேர்த்திக்க போகிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேங்க. உப்பு காரம் புளியெல்லாம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டியோ குறைச்சோ ஊற்றிக்கலாங்க. இப்போது இந்த மசாலாலாம் கொதிச்சு வர்றதுக்காக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்க போகிறேங்க. பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேங்க. அதாவது நான் இங்கே 2 ஸ்பூன் உப்பு தான் டோட்டலாக சேர்த்திருக்கேன். இப்போ நான் இங்கே மீன் குழம்புக்கு தேவையான மீன் ஐல மீன் எடுத்திருக்கேங்க. ஐல மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இதே போல் முழுசாக தாங்க நான் இன்றைக்கி போட போகிறேன். முழுசாக போடும்போது நம்ம இந்த மாதிரி மீன் ஃபுல்லாகவே லைன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா மசாலா ஃபுல்லாக மீன்குள்ளாரே இறங்கி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்காக தான் நான் ஃபுல்லாக இதே போல் லைன்ஸ் கொடுத்துருக்கேன். மீன் போட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுறதாங்க நல்லது. பாருங்கள் நல்லா கொதித்து செட் ஆகி வந்திருக்கு. நான் இந்த மீன் குழம்பு ரொம்ப லூஸாலாம் வைக்கலைங்க, கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால தான் நான் தண்ணி ரொம்ப ஊற்றிக்கலைங்க. இவ்வளோதாங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்காக ஒரு தடுக்கா பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் லைட்டாக சூடாகி வந்த பிறகு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாவும்
கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணுங்க. பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகியிருக்கணும். அதே சமயம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வதக்கினதை நம்ம குழம்புல போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வெங்காயம் வதக்கி குழம்புல போடும்போது அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மீன் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மேக்ஸிமம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.